இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு ஒரு வழியாக காவியாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுக்கறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்திபன் வந்து அவங்கள சுற்றி சுற்றி வராங்க. ஆனால் அவங்களோட மாமியார் வந்துட்டு நானே எல்லாத்தையும் பண்ணுறேன், நீ போட அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறதும், இந்த பக்கம் ரம்யா வந்துட்டு நான் எல்லாத்தையும் செய்கிறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ட்ரெஸ் ரூம் போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திபன் மாமாலாம் பண்ண முடியாதுல்ல, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து காவியாவை சுற்றி நடக்குது. அதே மாதிரி ஜீவா வந்துட்டு பிரியாவுக்கு வந்து நான் அவங்களுக்கு ஹோம் கட்டித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இதோட கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு ஜீவா கிட்ட வந்து நம்ம பிரியா வந்துட்டு முடிஞ்ச அளவு பண்ணுங்க, ஏன்னா வந்துட்டு ஹோம் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எத்தனை நாளைக்கு தான் மண்டபத்திலே தங்குவாங்க எல்லாம் குழந்தைங்களும் பெரியவங்களும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு திரும்ப வந்து கிரியேட் ஆக போகுது. இந்த பக்கம் மாமியார் வந்துட்டு அதே மாதிரி பார்வதி வந்துட்டு நம்ம காவியா வந்து நீ வந்து குணமான உடனே நீ வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும், பார்த்திபன் வந்துட்டு நீ குணமாகி வரும்போது என்னை முழுசாக நீ ஏற்றுக்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறதும், காவியா வந்து ரெண்டு பக்கமும் மத்தளம் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி இந்த பக்கம் கேட்குறதும் இந்த பக்கம் சொல்கிறதையும் கேட்டு கேட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாத சூழ்நிலையில் தான் நாளைக்கு எபிசோடில் வந்து முடிச்சிட்ருக்க போகிறாங்க. இதுக்கு சைடில் வந்துட்டு பிஸ்னஸில் வந்து ஜேகே வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகளும் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.